சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆழிய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த பதிவு பற்றின தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருச்செந்தூர் மூலவர் குகை கடல் மட்டத்தில் இருந்து 10 அடி கீழே இருக்குது. சுனாமி வந்த நேரத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் என்ன நடந்தது தெரியுமா? கோவில் சுவரை எப்போவுமே தொட்டுட்டு இருக்கிறோம். கடல் 2 கிலோமீட்டர் வரைக்கும் உள்வாங்கி பின்னோக்கி போயிட்டுது. அதுவரை யாருமே பார்க்காத மிகப்பெரிய பாறைகளெல்லாம் கடலில் தெரிஞ்சதாக பல மக்கள் சொல்லியிருக்காங்க. கோவிலுக்கும் கோவிலை சுற்றி இருந்த எந்த மக்களுக்கும் சிறு தொந்தரவு கூட ஏற்படலை. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருந்து 2 மைல் தொலைவில் இருக்கிற ஜீவா நகரில் கூட சுனாமி அலைகள் வந்து பல சேதாரங்களை ஏற்படுத்தியிருக்குன்னு செய்திகள் வந்தது. ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு மட்டும் எதுவுமே ஆகலை. இது ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு தகவல். அவ்வளவு வேகமான அலைகளோடு வரும் கடல் முருகனின் சன்னிதானத்தை அடைஞ்சதும் அமைதியாக திரும்பி செல்லும். இதை நாமே நேரில் திருச்செந்தூர் போனால் பார்க்கலாம். அதே போல் நம்ம மனசில் எவ்வளவு கவலைகளோடு இந்த கோவிலுக்கு போனாலும் நம்மை சாந்தப்படுத்தி முருகப்பெருமான் அனுப்பி வைப்பாருங்கிறதும் ஐதீகம். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தவறாமல் திருச்செந்தூர் போய் முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சு பல நன்மைகளை பெற்று வளமோடு வாழுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க ஆழிய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நன்றி.